இந்திய பெற்றோர்களை மாதிரி பைத்தியக்காரங்களை உலகத்துல பார்க்க முடியாது. தாலியை வித்து, நிலத்தை வித்து, அத்தை வித்து, வீட்டை வித்து, எல்லாத்தையும் வித்து இந்த பிள்ளைகளை டிகிரி ஹோல்டர் ஆக்கி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டா போதும்னு சொல்லி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பெத்தவங்க எல்லாத்தையும் செலவழிக்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கிறோம். மொட்டை அடிச்சுட்டு வந்து வீட்டுல நிக்குது, என்னன்னா அந்த சாமியார் பின்னாடி போயிட்டு அப்படிங்குதுங்க. ஏ சனியனுங்களா, சாமியார் பின்னாடி போறதுக்காக உனக்கு 25 லட்சம் உன்னை பெத்தவன் செலவு பண்ணா, அந்த சாமியார் உன்ட்ட என்ன செலவு பண்ணா? நீ படிக்கிற வரைக்கும் சோறு போட்டானா? நீ படிக்கிற வரைக்கும் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தானா? நீ படிக்கிற வரைக்கும் உன்னை பாதுகாத்தானா? நீ படிச்சு முடிச்சுட்ட, இனிமே நம்ம மடத்துக்கு அல்லது நம்ம ஆசிரமத்துக்கு இலவசமா ஒரு வேலைக்கார கிடைப்பான்னு உன்னை புடிச்சு உள்ள வச்சுக்கிறான். இன்னைக்கு எல்லா மதத்திலையும் இருக்கிற மத குருமார்கள் மக்களை சின்ன வயசுலயே பிரெயின் வாஷ் பண்ணணும், 5 வயசுல பிடிக்கணும், 6 வயசுல பிடிக்கணும், பிரெயின் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே போய் இவர்களை சிந்திக்கிற அறிவற்றவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். இப்பெல்லாம் தீர்ப்பே அப்படிதான், எதை வேணாலும் சொல்லிட்டு அதை நியாயப்படுத்திடலாம். யானை எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்றது, நான் வக்கீலாவும் இருந்தவன், பட்டிமண்டபத்துல நீதிபதியாவும் இருக்கிறவன், இன்னும் பல விஷயங்களை பார்த்தவன், இப்ப இருக்கிற எல்லா ஜட்ஜுமே எனக்கு ஜூனியர் தான். இப்ப இருக்கிற எவ்வளவு பெரிய ஜட்ஜா இருந்தாலுமே அவங்க எனக்கு லா காலேஜ்ல ஜூனியர் தான். அதனால எனக்கு எதை பத்தி கவலை கிடையாது. நான் ஒன்னு சொல்லட்டுமா, நீங்க வாதங்களை எல்லாம் கேட்டு ஆராய்ச்சி பண்ணி முடிவுக்கு யாருமே இப்ப வர்றது இல்ல. அவங்க முடிவை எடுத்துட்டு சப்போர்ட்டா 2 மேற்கோள் எடுத்துக்குவாங்களே ஒழிய, ஆல்ரெடி டிசைடட், அவங்களுடைய நோக்கப்படி அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. இப்ப 2 சைடுக்கு மேற்கோள் கிடைக்காது. இப்ப ராமன் கெட்டவன் சொன்னா 10 பாட்டு இருக்குது, ராமன் நல்லவன் சொன்னா 10 பாட்டு இருக்குது. எதை வேணா நீங்க மேற்கோள் எடுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 10 இருக்கு, குடின்னு சொன்னா அதுக்கு ஒரு 10 பாட்டு இருக்குது, குடிக்காதேன்னு சொன்னா 10 பாட்டு இருக்குது. நீங்க என்ன வேணாலும் நியாயப்படுத்திக்கலாம் இல்லையா? மேற்கோளா பெரிய பஞ்சம் இன்னைக்கு. டெசிஷன் எடுத்துட்டு அந்த டெசிஷனுக்கு தகுந்த மாதிரியான மேற்கோள் சொல்ற பழக்கம் இன்னைக்கு உருவாகி போச்சு. இவைகளை எல்லாம் படித்து சிந்தித்து அதன் மூலமா முடிவுக்கு வருகிற பொறுமை போயே போச்சு. இது மற்றவங்களை குறை சொல்றதோ இன்னைக்கு இருக்கிற உலகத்தை குறை சொல்றதோ நோக்கம் இல்லை. ஒரு வழக்கு ஒன்று நடக்கிற போது வழக்குகளை பத்தி பேசக்கூடாது அப்படிம்பாங்க. நான் இப்போ ஒரு வழக்கை பத்தி பேசல, ஆனா நாட்டில் நிலவுகிற வழக்கத்தை பத்தி பேசுறேன். நல்லா கவனிச்சிங்களா, நான் இப்ப வழக்க பத்தி பேசல, ஆனா நாட்டில் நிலவுகிற வழக்கத்தை பத்தி பேசலாம். அது இலக்கியவாதிக்கு இருக்கிற உரிமை. இந்த நாட்டு சட்டப்படி சார், 18 வயசு ஆயிட்டா பிள்ளைக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற உரிமை அறுந்து போயிடுது. ஹி கேன் மேக் ஹிஸ் ஓன் டெசிஷன். யார கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி அவங்க முடிவெடுக்கலாம், யாரும் ஒண்ணு கேட்க முடியாது. இவரை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற உரிமை 18 வயசு ஆயிட்டா ஒரு பொண்ணுக்கு இருக்குது, சட்டப்படி இருக்கு, அதை யாரும் மறுத்தே சொல்ல முடியாது. இப்போ நீங்க 21 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளைய வளர்க்குறான், 23-24 வயசு வரைக்கும் பசங்களை வளர்க்குறான், எம்டெக் படிக்கிறான், ஐஐடியில் படிக்கிறான், மெடிக்கலில் படிக்கிறான், பையனுக்கு அப்பா உழுந்து உழுந்து செலவு பண்ணுறான், பொண்ணு படிக்கிறா, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறா, என்னெல்லாமோ இருக்குது படிப்பு. இன்னைக்கு 500 கணக்கான படிப்பு இருக்குது, பொண்ணு படிச்சு முடிக்கிறா, எல்லாம் இந்த அப்பனும் ஆத்தாலும் செலவு பண்ணுறாங்க. இந்திய பெற்றோர்களை மாதிரி பைத்தியக்காரங்களை உலகத்துல பார்க்க முடியாது. தாலியை வித்து, நிலத்தை வித்து, அத்தை வித்து, வீட்டை வித்து, எல்லாத்தையும் வித்து இந்த பிள்ளைகளை டிகிரி ஹோல்டர் ஆக்கி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டா போதும்னு சொல்லி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பெத்தவங்க எல்லாத்தையும் செலவழிக்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கிறோம். என்னடானா இதுங்க கடைசியா மொட்டை அடிச்சுட்டு வந்து வீட்டுல நிக்குது, மொட்டை அடிச்சுட்டு வந்து வீட்டுல நிக்குது, என்னன்னா அந்த சாமியார் பின்னாடி போயிட்டு அப்படிங்குதுங்க. ஏ சனியனுங்களா, சாமியார் பின்னாடி போறதுக்காக உனக்கு 25 லட்சம் உன்னை பெத்தவன் செலவு பண்ணா, ஒரு சாமியார் பின்னாடி மொட்டை அடிச்சுட்டு போறதுக்கா உனக்கு வந்து 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி உன்னை படிக்க வச்சா? நான் கேட்கறேன், அந்த சாமியார் உனக்கு என்ன செலவு பண்ணா? அந்த சாமியார் உன்ட்ட என்ன செலவு பண்ணா? நீ படிக்கிற வரைக்கும் சோறு போட்டானா? நீ படிக்கிற வரைக்கும் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தானா? நீ படிக்கிற வரைக்கும் உன்னை பாதுகாத்தானா? நீ படிச்சு முடிச்சுட்ட, இனிமே நம்ம மடத்துக்கு அல்லது நம்ம ஆசிரமத்துக்கு இலவசமா ஒரு வேலைக்கார கிடைப்பான்னு உன்னை புடிச்சு உள்ள வச்சுக்கிறான். இலவசமா ஒரு வேலைக்காரன் கிடைக்கிறான்னு புடிச்சு உள்ள வச்சுக்கிறான். ஏன், நீ படிக்காத ஆளா இருந்தா, பயன்படாத ஆளா இருந்தா எந்த சாமியார் உன்னை வச்சுக்க தயாரா இருக்கிறான்? நான் சில விஷயங்கள் ரொம்ப மன வருத்தப்பட்டு சொல்றேன். ஒரு பிள்ளைகளை உருவாக்குகிற போது பெற்றோர்களுக்கு இருக்கிற அந்த உரிமை இருக்கு பாத்தீங்களா, அதை இன்றைக்கு சட்டங்கள் கழுத்தை நெறித்து கொன்று விட்டன.
ஒரு எல்லைக்கு மேல அவங்களுக்கு உரிமை இல்லை. நான் ஒத்துக்கிறேன், ஒரு எல்லைக்கு மேல நம்ம பிள்ளைகிட்ட நமக்கு உரிமை இல்லை. சார், நம்ம வயசான காலத்துல புள்ள என்ன காப்பாத்தணும், எனக்கு சோறு போடணும், அதெல்லாம் நான் நம்பல. நாம ஒண்ணு கிக் பேக்குக்காக பின்னால நம்ம அவங்க காப்பாத்துவாங்க அப்படிங்கறதுக்காக படிக்க வைக்கல, அவங்களுக்கு நல்லது பண்ணல. ஆனா நான் சொல்றேன், இப்ப ஒரு சட்டம் இயற்றணும். நீங்க என்ன இது மாதிரி நன்கு படிக்க வைத்த பிள்ளைகளை எந்தெந்த ஆசிரமங்களில் சாமியார்களாக சேர்க்கிறார்களோ அந்த சாமியார்கள் குறைந்தபட்சம் 25 லட்சத்தை பெற்றோர்களுக்கு தர வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள். ஏன் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு உருவாக்குறது இந்த அப்பாவும் அம்மாவும், நீ அப்படியே லட்டு மாதிரி கொண்டு போய் அங்க எருமாடு மேய்க்க விடுவிய, அங்க பூ எடுத்து போட்டா, அங்க சொம்ப தூக்கிட்டு போனா, அங்க போய் பெருசா அப்படியே அந்த தலையை முழுகுனா, நீ வீட்லயே பெருக்க மாட்டேங்கிற, கொண்டு போய் அங்க உட்காந்து வச்சுக்கிட்டு பெரிய பணியா அதுக்கு பேரு. ஐ எம் வெரி சாரி. சமூகத்தில் சில தவறான முன்னுதாரணங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பெற்றோர்களை விட அதிக உரிமை அவர்களுக்கு வழங்குவது தவறு. வழங்கினால் பெற்றோர்களுக்கு தர வேண்டிய காம்பன்சேஷனை அந்த துறவிகள் கொடுக்க வேண்டும் என்பதை சட்டமாக ஆக்க வேண்டும். 25 வருஷம் நாங்க வளர்த்து கொடுப்போம், நீ லட்டு மாதிரி எட்டும் கொடுவே, நியாயம் இல்லை. இது சட்டப்படி சரியா இருக்கலாம், நான் தான் சொல்லிட்டேனே சட்டம் மாறுதலுக்கு உட்பட்டது, அது தர்மத்தை பற்றி தர்மத்துக்கு விரோதமானது. யோசிங்க சார், இந்த வேடிக்கையா சொல்வோம், ஒரு எக்ஸிபிஷன்ல 2 மண்டவோடு வச்சிருந்தா, இது என்ன மண்டவோடு, இது என்ன மண்டவோடு, சத்ரபதி சிவாஜியோட மண்டவோடுன்னா, அது எப்படி 2 இருக்குன்னா, இது சின்ன பிள்ளையா இருக்கும் போது எடுத்தது, அது பெரிய ஆளானதுக்கு அப்புறம் எடுத்ததுன்னா, போட்டோ சொல்லலாம் சின்ன ஆளா இருக்கும் போது எடுத்தது, பெரிய ஆளா இருக்கும் போது, மண்டவோடு எப்படிதான் 2 எடுக்க முடியும், கேட்கணுமா இல்லையா? யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறத. இன்னைக்கு மத குருமார்கள் எல்லா மதங்கள்லையும் சேர்த்துதான் சொல்றேன், நான் என்னமோ ஒரு மதத்தை குறி வச்சு பேசுறேன்னு யாரும் நினைக்க வேணாம். இன்னைக்கு எல்லா மதத்திலையும் இருக்கிற மத குருமார்கள் மக்களை சின்ன வயசுலயே பிரெயின் வாஷ் பண்ணணும், 5 வயசுல பிடிக்கணும், 6 வயசுல பிடிக்கணும், பிரெயின் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே போய் இவர்களை சிந்திக்கிற அறிவற்றவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். இது நாட்டுக்கு நல்லது இல்லை சார். 5 வயசுல என்ன உண்டாகும், வெறும் மனசு தான் உண்டாகும், அறிவு உண்டாகாது. 5 வயசுல என்ன உண்டாகும், நம்பிக்கைகள் உண்டாகும், ஆனா அதை ஆராயக்கூடிய ஒரு பகுதி நமக்கு உண்டாகாது. படித்தல், கேட்டல், படித்து கேட்டதை பிறகு சரியா சரியில்லையா என்று சிந்தித்தல் ஒரு பகுதி இருக்குது. அந்த சிந்தித்தல் பகுதிக்கு நம்ம உள்ள வரலையே. ஒரு 4 வயசுல படிச்சது, 8 வயசுல படிச்சது அப்படியே நம்பிக்கிட்டு இருந்தா, அதனால நீங்க படிக்கிறது அப்படியே நம்பணும்ன்ற அவசியம் இல்லை. படிங்க, விதவிதமான புத்தகத்தை எடுத்து படிங்க, மாறுதலான கருத்து உள்ள புத்தகத்தை எடுத்து படிங்க. ஆனா ஒரு புத்தகத்துல அச்சாகி வந்திருக்குதுங்கிறதுக்காகவே அது உண்மையா இருக்கணும்னு நம்பாதீங்க. யாரு எது சொல்லிட்டாலும் அது உண்மையா இருக்கணும்னு தயவு செய்து நம்பாதீங்க. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவதற்கு உரிய ஒரு எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் சார். இப்ப நான் முதல்ல ஒரு கருத்து சொன்னேன், நான் கருத்து சொன்ன உடனே இவர் என்னமோ ரொம்ப பொங்கிட்டாரு, திடீர்னு ஏதோ ஒரு சமூக பிரச்சனையை எடுத்துக்கிட்டு பேசினாருன்னு. இது இன்னைய பிரச்சனை இல்லை சார், ஒரு 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 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கும் முன்னாடி நம்ம பெரியவங்க யோசிச்சு இதுக்கு ஒரு விடை சொல்லியிருக்காங்க, நாம அதை படிக்கல. இப்ப பண்டரிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது இல்ல வடக்க, பண்டரிபுரத்துல பாண்டுரங்கர்னு ஒரு கோயில் இருக்கு. நான் ரிலிஜன்ல இருந்தே மேற்கோள் காட்டுறேன், ரிலிஜன்ல இருந்தே மேற்கோள் காட்டுறேன். பாண்டுரங்கர்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த பாண்டுரங்கர்ங்கிறவர் இடுப்புல இப்படி கை வச்சு நிக்கிற மாதிரி ஒரு அழகான சிலை இருக்கும், அவர் அங்க ஏண்டா நிக்கிறார்னு ஒரு கதை இருக்குது. இந்த பாண்டுரங்கர் என்ன பண்ணாரா, மேல இருந்து பூமிக்கு வந்தாரா, யார பாக்குறதுக்கு, புண்டரீகன் அப்படிங்கிற ஒருவனை பாக்குறதுக்கு. புண்டரீகன்னா தாமரை போன்ற கண்களை உடையவன் அர்த்தம். புண்டரீகன் இந்த இவனை பாக்குறதுக்கு வந்தாரா, அவன் அப்படி என்ன உலகத்துல பெருசா பண்றான், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு பாதங்களை பிடிச்சு விட்டு அவங்க குளிப்பாட்டி அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்கள பாதுகாக்கிறான். சார், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், முதுமைன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் இன்னொருவர் துணை இல்லாமல் வாழ முடியுமா? முதுமைன்னு ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் இன்னொருவர் துணை இல்லாமல் வாழ முடியுமா? அப்போ குழந்தைகளுடைய அன்பும் அரவணைப்பும் இல்லைன்னா முதியவங்க நிலைமை என்ன ஆகும்? அவங்களுடைய உடல் நலம், அவங்களுடைய தேவை, அவங்களோட 2 பேர் பேச்சு தோணை. இப்ப நீங்க டாடா படம் பாத்தீங்கன்னா, படம்னா நான் சொல்றது யூடியூப்ல,
டாட்டாவுடைய வயசு என்ன? ஒரு 25-26 வயசு பையன் கூடவே இருக்கிறான், எப்பவுமே அவருக்கு பணிவிடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நாமளும் டாட்டாவா பிர்லாவா இருந்தா அப்படி எவனோ ஒருத்தர் சம்பளம் கொடுத்து வச்சுக்கலாம், நாம என்ன டாட்டாவா? நம்ம தாத்தா அவ்வளவுதான், தாத்தா எல்லாம் இல்ல, தாத்தா அதோட முடிஞ்சு போச்சு. நமக்கு யாரு அப்படி 25 வயசுல சம்பளம் வாங்காம வந்து அந்த மாதிரி அன்பு காட்டுறதுக்கு யார் இருப்பா? நடக்கிறதுக்கு தள்ளாடுது, புடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா? வயசான காலத்துல அந்த புண்டரீகன் என்ன பண்றான், அப்பா அம்மாவுக்கு கால் பிடிச்சு விடுறான். இருக்கு இந்த சேவையை பாக்குறதுக்கு பெருமாள் வந்தாராம், மேல இருந்து கீழே இறங்கி வந்தாராம். வந்துட்டு புண்டரீகா உன்னுடைய அந்த பெற்றோர் மீது நீ வைத்திருக்கிற மரியாதையை பார்த்து நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன், வா வா வெளியில வா, நான் வந்திருக்கிறேன் வா அப்படின்னு. பியூட்டிஃபுல் ஆர்கியூமெண்ட் சார் எழுதுறான். இந்த பாரு, நீ ரொம்ப பெரிய ஆளு, நீ என்னை தேடி வந்ததுக்கு என்ன காரணம்? நான் எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பண்ற பணிவிடை தானே காரணம். எப்ப எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பண்ண படிவினையினால அந்த காரணத்தால நீங்க வந்து நிக்கிறியோ, அப்ப நீ வந்துட்டேன்னு நான் அதை நிறுத்தினா அந்த செயலுக்கு அவமரியாதை இல்லையா? நீ வந்துட்டேன்னு நான் அதை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. அதனால நான் ஒண்ணு நல்ல கால் பிடிச்சு விடுறேன், அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து நான் உன்னை பாக்குறேன், அது வரைக்கும் என்னால வெளியே வர முடியாதுன்னா. இது கதை சார், இதுதான் சார் கரெக்ட். நான் அவங்களுக்கு வேலை செய்யறேன், பணிவிட பண்றேன், இப்போ அவங்களுக்கு அந்த பணிவிடையினால அவங்களுக்கு தூக்கம் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்கூட வந்து பேசுறேன். நான் உங்கூட பேசுறது எனக்கு முக்கியம் இல்ல, நீ கிடைப்பேங்கிறதுக்காக பண்ணல, அவங்களுக்கு ஓய்வு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏய் நான் கடவுள்டா, என்ன நீ நிக்க வச்சா மரியாதையார். ஒரு செங்கலை தூக்கி போட்டான், செங்கலை தூக்கி போட்டு சரி இங்க நில்லு அப்படின்னா அதுல ஏறி பாண்டுரங்கர் நின்னார்னு கதையை எழுதி வச்சிருக்கான். சார் இது கற்பனை கதையோ உண்மை கதையோ வரலாறோ? மெசேஜ் என்ன? மெசேஜ் என்ன? கடவுளே வந்தா கூட அதை விட மிக முக்கியம் பெற்றோருக்கு நாம் செய்கிற பணிவிடை அப்படின்னு இந்த தேசத்து இலக்கியத்துல எழுதியிருக்கிறானா இல்லையா? இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. பெற்றோர் அள்ளி குப்பை தொட்டில போட்டுட்டு போய் நீ சாமிக்கு சேவை பண்ணு அப்படின்னு எழுதியிருக்கிறானா இல்லையே? நீங்க அதை விட இன்னொரு அற்புதம் இருக்கு. அந்த அந்த பக்த விஜயன் நூல் கூட ஆழமா நீங்க படிச்சு பார்த்தா ஒரு அருமை தெரியும். இந்த புண்டரீகன் யாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. இந்த புண்டரீகன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு உண்மையிலேயே அவனுடைய மைண்ட் என்னன்னா கோயிலுக்கு போய் காசிக்கு போகணும், கங்கையில நீராடணும், இந்த எண்ணத்தோட போகணும்னு புறப்பட்டு போனவன். அப்பா அம்மாவெல்லாம் அப்ப கவனிக்கல. அவன் நாம போய் புண்ணியம் தேடணும், காசிக்கு போயிட்டு வரணும்னு புறப்பட்டு போனவன் யாரு? இந்த புண்டரீகன். இந்த பாருங்க, காசி பக்கத்துல இருக்கிற, அதுக்கு காலையில போனா கங்கையில போய் குளிச்சுடலாம், அந்த மாதிரி இடத்துல நைட்டு எங்க தங்குறதுன்னு தெரியாம ஒரு வீட்டு திண்ணையில படுத்து கிடக்கிறான். அவன் அந்த வீட்டு திண்ணையில படுத்திருக்கும் போது விடிய காலையில ஒரு 3:30-4 யாரோ கருப்பு கருப்பா ரொம்ப ஒரு மாதிரியான தோற்றத்தோட ஒரு 3 பெண்கள் அந்த ஆசிரமத்துக்குள்ள அப்படி போறாங்க. இவன் முழிச்சிட்டான். யாரு உங்க இவ்வளவு விகாரமான தோற்றத்தோட இருக்கிறாங்க? யாரு உங்க? வரும்போது கேட்கலாம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறான். சார் காலையில 5-6 வாசல் பெளிச்சு கோலம் போட்டு அங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த 3 பெண்களும் வெளியில வர்றாங்க பாருங்க, எக்ஸலண்ட் உலக அழகி போட்டியில ஜெயிச்சவங்க மாதிரி வர்றாங்க. உள்ள போகும்போது தோற்றம் அப்படி இருக்க, வெளியே வரும்போது உலக அழகி மாதிரி 3 பேரும் வெளியே வந்தாங்க. இவன் குறுக்கு போய் நின்னா, நீங்க யாரு? 3 பேர் உள்ள போனீங்க, அழுக்கா போனீங்க, வரும்போது இவ்வளவு பிரில்லியண்டா வரீங்க, யாரு நீங்க? என்ன கதை பாருங்க சார். அந்த 3 பெண்களும் சொல்றாங்களாம், நான் தான் கங்கை, நான் தான் யமுனை, நான் தான் சரஸ்வதி, நாங்க புண்ணிய நதிகள், எல்லாரும் குளிக்கிறேன் குளிக்கிறேன் குளிக்கிறேன்னு அவன் பாவத்தை எங்ககிட்டே விட்டுட்டதால எங்க மூஞ்சி ஈஞ்செல்லாம் விகாரமா போச்சு. உடனே நாங்க அழுதுகிட்டே கடவுளை கேட்டோம். என்ன கேட்டோம்னா, எங்க பாவம் எல்லாம் போகணும்னா நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. உடனே கடவுள் யோசிச்சுட்டு சொன்னாரு, நீங்க நேரா போய் அந்த முனிவர் ஆசிரமத்தை பெருக்கி கூட்டி அங்க செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்யுங்க, உங்க பியூட்டி மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சிடும், மறுபடியும் எல்லாரும் பாவத்தை கொண்டாந்து விடுவான். மறுநாள் காலில் போய் உங்களை பியூட்டிஷியன் அந்த பார்லர் பியூட்டி பார்லர் போயிட்டு வர மாதிரி நீங்க நேரா போய் உங்களை மாத்திட்டு திரும்பி வந்துடலாம், டெய்லி போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. வேற வழி இல்லாம 3:30 வருவோம், இவர் ஆசிரமத்தெல்லாம் கூட்டி பெருக்கி எல்லா பணிவிடையும் போய்வோம், நாங்க அழகா மாறிடுவோம். இந்த முனிவருக்கு பேர் குக்குட முனிவர்னு பேரு அப்படின்னு இவன் யோசிச்சான். அடேப்பா,
மூன்று புண்ணிய நதிகளே வந்து தங்கள் பாவங்களை நீக்கி கொண்டு போகுதுன்னா இவர் ரொம்ப பவர்ஃபுல் சாமியார், இவர் ரொம்ப பெரிய ஆளுன்ட்டு நேரா உள்ள போய் குக்குட முனிவரை பார்த்து கும்பிட்டு, அப்படி நீங்க என்ன மந்திரம் சொன்னீங்க, அப்படி நீங்க என்ன தவம் பண்ணீங்க, அப்படி நீங்க எப்படி கடவுளையே கட்டி வச்சீங்க, எப்படி நீங்க இந்த நதிகளை எல்லாம் சுத்தம் பண்ணீங்க. அவர் சொன்னார், எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுப்பா, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் சேவை பண்ணிக்கிட்டு இங்க உட்கார்ந்துருக்கேன். கதை முடிஞ்சு போச்சு. என்ன பொருள் தெரியுங்களா? அவரவர் கடமையை அவரவர்கள் செய்யாமல், அவரவர் கடமையை அவரவர்கள் செய்யாமல் நான் கடவுளை திருப்தி செய்ய நினைக்கிறேன் என்பது கடவுளுக்கு மகிழ்ச்சியான விஷயம் அல்ல. நீங்க உங்க கடமைகளை எல்லாம் செய்யாம நான் கடவுளை போய் சரி கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவது உண்மையில் சரியான வாழ்க்கை முறை அல்ல. உங்கள் கடமைகளை சரிவர செய்துவிட்டு அதன் பிறகு வேண்டுமானால் நீங்கள் கடவுளை போய் சரிவர உங்களுக்கு விருப்பமான வகையில் என்ன வேணா பணிவிட பண்ணிட்டு வாங்க. உன் சொந்த தாய் தகப்பனுக்கு பணிவிடை செய்யாமல் எங்கோ ஆசிரமங்கள் இருக்கிற சாமியார்களுக்கு பணிவிடை செய்வேன் என்று சொல்வது இந்திய மரபை கேலிக்கூத்தாக ஆக்கி கொண்டிருக்கிற ஒன்று. அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது, தவறு. இது ஒரு சிந்தனை. அதுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன், எனக்கு யாரு மேலேயும் விரோதமும் இல்லை, யார மாதிரி ஆசிரமம் வைக்கணும்ன்ற ஐடியாவும் எனக்கு இல்லை, அவர் ஒன்று எனக்கு போட்டியும் இல்லை, எனக்கு யாரும் போட்டியும் இல்லை. தெளிவா சொல்றேன், அந்த கொள்கை தவறுன்ற. அது என்ன, உன் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்ய மாட்டேங்கிற, வெளியில போய் உட்காந்து எல்லா வேலையும் செய்வேன்னா அது எப்படி சேவையாகும்?